அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு May 15, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத மட்டும் நாம பார்க்காம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அப்புறம் ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம் அப்படின்ற ரிவிஷன் செஷன் எல்லாத்தையுமே தான் நாம ஹோலிஸ்டிக்கா டெய்லி கிளாஸஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸை சப்போர்ட் பண்ணும் விதமாக அனைத்து நண்பர்களுமே மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. உங்க ஃபீட்பேக் எப்பொழுதும் வரவேற்க தகுந்தது. வாங்க, இன்னைக்கான செஷன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னால, நேத்து நம்ம நண்பர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுல யாரெல்லாம் டாப்பர்ஸ்ல வந்தாங்க அப்படின்றத பாத்துடலாம். அப்போ டாப்பர்ஸா நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணதுல விஜய், ஐயப்பன், கிரி இந்த மூன்று பர்சனாலிட்டியும் வந்திருக்காங்க. ஓகேங்களா, நீங்களும் இந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்ல இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிள் தான், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் காம்படிஷன்ஸை நீங்களும் அட்டன் பண்ணுங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டாப்பர்ஸ் லிஸ்ட்ல வரலாம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். கனெக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ரவுண்ட், இந்த ரவுண்ட் பர்டிகுலராவே உங்களுடைய ரிவிஷன் ஹேபிட்ட என்ஹான்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு ரவுண்ட். ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம் அப்படின்றத இந்த மூணு இமேஜஸ் சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத ரீகலெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே வாங்க, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு அப்படின்னு பாக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்கா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்ற அமைப்புக்கு புதிய இயக்குனர் வந்து இப்ப நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இயக்குனர் யார் அப்படின்றதான் நமக்கான கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, பிரவீன் ஷூட் அப்படின்றவங்க தான் கரெக்டான ஆன்சர். அப்ப எம் வெங்கடேஷன் அப்படின்றது ப்ரீவியஸ் டேல நாம எதற்கு படிச்சோம், தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் அப்படின்னு படிச்சோமா. டிஒய் சந்திரசூட் அப்படின்றவங்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக விளங்கக்கூடிய பர்சனாலிட்டி. அவங்க வந்து இ ஃபைலிங் 2.0 அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு படிச்சோமா. அதற்கப்புறம் சித்தார்த் மொகந்தி அப்படின்றவங்க, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சோம், ஒரு 10 to 15 days முன்னாடி எல்ஐசி இருக்குல்ல, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸுடைய புதிய சேர் பர்சனா செலக்ட் பண்ணப்பட்டவங்க தான் சித்தார்த் மொகந்தி அப்படின்றவங்க. ஓகேங்களா, இப்ப நியமனம் சார்ந்து படிச்சதுல இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சிபிஐ உடைய புதிய இயக்குநராக பிரவீன் ஷூட் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயமும் படிச்சாச்சு. ஓகேங்களா, அப்ப தற்பொழுதைய சிபிஐ இயக்குநராக விளங்கக்கூடியவங்க சுபோத் குமார் ஜெய்ஸ்வா. ஓகேங்களா, May 25 வரைக்கும் இவங்க தான் இருப்பாங்க. May 25 அப்புறம் தான் பிரவீன் ஷூட் அப்படின்றவங்க வரப்போறாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த பிரவீன் ஷூட் அப்படின்றவங்க கர்நாடகால ஐபிஎஸ் கேடர்ல பணிபுரிந்த ஒரு நபர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய பணிக்காலம் அப்படின்றது 2 ஆண்டுகள் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சுபோத் குமாருடைய 2 ஆண்டுகள் பணி நிறைவு பெறதுனாலதான் இன்னொரு பர்சனாலிட்டியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதை யாரு இந்த இயக்குநரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரதமர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் லோக்சபால அப்போசிஷன் ஹெட் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படின்ற பர்சனாலிட்டி, இவங்க எல்லாம் ஒரு குழுவா ஃபார்ம் ஆகி 3 நபர்கள் வந்து அமைச்சரவைக்கு பரிந்துரைச்சாங்க. அமைச்சரவை வந்து அந்த 3 நபர்கள்ல ஒரு நபரை தேர்வு செஞ்சாங்க, அவங்க தான் பிரவீன் ஷூட் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, அப்போ இவங்க கர்நாடகா மாநிலத்துல ஐபிஎஸ் கேடர்ல பணிபுரிந்தவங்க. அப்போ இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் பணியாற்றிய ஐபிஎஸ் அதிகாரியில் சிபிஐ இயக்குநராக வந்த 3வது நபராக பிரவீன் ஷூட் அவர்கள் திகழ்றாங்க அப்படின்ற விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். இப்போ நாம நியமனம் சார்ந்த ஒரு விஷயம் தானே பார்த்தோம், அப்ப ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஒன்னு பாத்திரலாமா, ஹூ இஸ் தி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்திய மைய வங்கியோடைய ஆளுநர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, சக்திகாந்த் தாஸ் சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி வந்து பணி நியமனங்கள் சார்ந்த டிஎன்பிசி கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றதற்காக தான் இந்த க்வெஸ்சன் வைக்கப்பட்டது, வேற எந்த இன்டென்ஷனலும் இல்ல. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் முறையாக கடலில் சிக்கியவர்களை ட்ரோன் மூலம் மீட்கும் ஒத்திகை எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, சென்னையில தான் இந்த ஒத்திகை அப்படின்றது பார்க்கப்பட்டது. ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம் அப்படின்னா, அந்த கலவரத்தை அடக்குவதற்காக கண்ணி புகை குண்டு அப்படின்றது போடுவாங்கல்ல, அந்த கண்ணீர் புகை குண்டு அப்படின்றது ஒத்திகை பண்ணாங்க ஒரு மாநகராட்சியில. அது எங்க பண்ணாங்க அப்படின்னா, கோவையில பண்ணாங்க. தமிழகத்திலேயே முதல் முறையாக அந்த மாதிரியான ஒரு ஒத்திகை கோவையில நடந்தது இப்போதான். ஓகேங்களா, அதை நாம ரிவைஸ் பண்ணியாச்சு. கோவை, மதுரை, திருச்சி இந்த மூன்றையுமே அலைடா வச்சு ஒரு விஷயம் நாம படிச்சோம். என்ன படிச்சோம் படிச்சோம்னா, தமிழ்நாட்டுல பாரத் கௌரவ் ரயில் அப்படின்றது இயக்க விடுறாங்க கோடை காலங்கள்ல, அது இந்த 3 சிட்டில இருந்தா இயக்க போறாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் நாம ப்ரீவியஸ் டேல படிச்சோம். பாரத் கௌரவ் திட்டத்துடைய நோக்கம் என்ன, இந்தியாவுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை அனைத்து மக்களுக்கும் வந்து
கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் பாரத் கௌரவ் திட்டம் அப்படின்றது துவங்கப்பட்டது அப்படின்லாம் நாம படிச்சோம். ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் நாம ரிவியூஸ் பண்ணிட்டாச்சு. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சென்னையுடைய பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் ஓவரால் தமிழ்நாடு மேப்போடய கொடுத்துட்டாங்க. அதுல சென்னை இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப வங்கிகளின் தலைநகரம், மருத்துவத்தின் தலைநகரம் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கலாச்சார நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது சென்னையாக திகழ்து. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். இப்போ மெரினா கடற்கரையில தான் இந்த ஒத்திகை அப்படின்றது நடந்திருக்குன்னு பார்க்கணும். அதற்கப்புறம் இதை நடத்தியது யாரு அப்படின்னா, தமிழக கடலோர பாதுகாப்பு படை தான் நடத்தியிருக்காங்க. கடலோர பாதுகாப்பு படை அலுவல் இந்தியாவில் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னா, இந்த கோஸ்டல் கார்டு 1977ல தான் கிரியேட் பண்ணப்பட்டது. அப்ப இதற்கான சட்டம் இயற்றப்பட்டது 1978 காலகட்டத்தில் அப்படின்னு தெரியணும். இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா புதுடெல்லியில இருக்கு அப்படின்ற விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம புக் கண்டென்ட்ல கடலோர காவல்படை சார்ந்து ஏதாவது விவரம் இருக்கு அப்படின்னா, ஒரு தகவல் இருக்கு. பிப்ரவரி 1 அப்படின்றது கடலோர காவல்படை தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் டிஃபென்ஸ் சார்ந்து நிறைய தினங்கள் இருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னா, ராணுவ தினம் ஜனவரி 15, அதுக்கப்புறம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10, அக்டோபர் 7 விரைவு அதிரடிப்படை தினம், அக்டோபர் 8 விமானப்படை தினம், டிசம்பர் 4 கடற்படை தினம், டிசம்பர் 7 ஆயுதப்படைகள் கொடி தினம் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1, அதை மறந்துடக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். இப்போ நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு ஒத்திகையை மெரினா கடற்கரையில பண்ணிருக்காங்க, ட்ரோன் மூலமாக நீரில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துல புதுசா பண்ணக்கூடியதுல டிஎன்பிசி கான்சென்ட்ரேட் பண்றாங்களா அப்படின்றதுக்காக ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். எந்த மாநிலம் அரசு கிளாஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது நடத்துறாங்க அப்படின்னா, குஜராத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், 4வது ஆக்கப்பூர்வ உள்நாட்டு மயமாக்கல் பட்டியலுக்கு தற்பொழுது எந்த அமைச்சகத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பாதுகாப்பு அமைச்சகம் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அப்ப 4வது ஆக்கப்பூர்வ உள்நாட்டு மயமாக்கல் பட்டியல்னா என்ன? ஆக்கப்பூர்வ உள்நாட்டு மயமாக்கல் பட்டியல்னா, இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் சார்ந்த பொருட்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாம நிறைய இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை நாம குறைக்கணும், நம்ம நாட்டிலேயே டிஃபென்ஸ் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் குரூப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பட்டியலிட்டிருக்காங்க. அது எத்தனாவது முறையா பட்டியலிடுறாங்க அப்படின்னா, 4வது முறையாக பட்டியலிடுறாங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி, நிதியமைச்சகம் சார்ந்து ப்ரீவியஸ் டேல் நாம என்ன படிச்சோம் அப்படின்னா, G7 கூட்டம் அப்படின்றது எங்க நடைபெற்றது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. இந்த கூட்டத்துல நிதியமைச்சர் அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆளுநர்களுக்கான கூட்டமாக தான் நடந்தது. இதுல நிதியமைச்சர் அவங்க கலந்துகிட்டாங்க அப்படின்ற விவரம் படிச்சோம். ஓகேங்களா? அதற்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து என்ன படிச்சோம், ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்றதற்கான தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்களுக்கான கூட்டம் புதுடெல்லியில நடைபெற்றது அப்படின்ற விவரம் படிச்சோம். ஓகேங்களா? வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்ந்து நாம ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம் அப்படின்னா, கோவால தான் வந்து G20க்கான வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது அப்படின்ற விவரங்கள்லாம் நாம படிச்சோம். ஓகேங்களா? அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டாச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுக்கிட்டு. அதற்கப்புறம் நாம இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல மேலும் வேற எதுவும் தகவல் இருக்கு அப்படின்னா, இந்த ஆக்கப்பூர்வ பட்டியல் இடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இறக்குமதியை குறைக்கணும், தற்சார்பு இந்தியாவை நோக்கி நாம பயணிக்கணும், மற்றவங்க கிட்ட இருந்து அதிகமா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதை விட நாம ப்ரொடியூஸ் பண்ணி ஏற்றுமதியை கூட்டணும் அப்படின்ற விவரங்களுக்கு வராங்க. ஓகேவா? அதற்கப்புறம் பட்டியலில் சேர்க்கப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா, இப்போ 4வது பட்டியல்ல 928 மாற்று கருவிகள் அப்படின்றது சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இணையதளம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் அப்படின்ற இணையதளத்துல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க லிஸ்டட் பண்ணிருக்கோம் அப்படின்றது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த பட்டியலுடைய பயன் தான் என்ன, எதற்காக பட்டியலிடுறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பிறகுதான் இந்திய தொழில்துறை கொள்முதல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அது வரைக்கும் எந்த டெனியூர் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வெப்சைட்ல கரெக்டா சொல்லிருப்பாங்க, ஸ்ரீஜன் டிஃபென்ஸ்ல சொல்லிருப்பாங்க எந்தெந்த எக்யூப்மெண்ட்டுக்கு என்னென்ன டெனியூர், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்ற விஷயங்களா சொல்லிருப்பாங்க. ஓகேவா? சரி, வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் புக் கண்டென்ட் தான். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த 4வது ஆக்கப்பூர்வ உள்நாட்டு பட்டியல் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்குல்ல, அப்போ இதுல என்ன சொல்ல வராங்க, இந்தியா தற்சார்பு நிலையை அடையணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ இதை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறள் 739 நம்ம ஸ்கூல் புக்ல சொல்லப்பட்டது. குறள் 739 என்ன, நாடன்ப நாடா வளத்தன்ன நாடல்ல நாடா வளந்தரு நாடு. திருக்குறள்லாம் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். யூனிட் 8ல என்ன பண்றாங்க அப்படின்னா,
அப்படின்னா மேல கொடுக்கப்பட்ட நாலு சொற்றடையும் கொடுத்துட்டு கீழே இருக்கிறத ஆப்ஷன்ஸ் வச்சுருவாங்க, நாம மேக் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல இந்த குரலவே கொடுத்துட்டு மீனிங் என்னன்னு கேட்கறாங்க, அதை நாம ஆப்ஷனா பிக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான குரல் ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்டது, ஜிகே புக்ல கொடுக்கப்பட்ட குரல் நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? அப்போ நாடன்பு நாடா வளர்த்துன்னு நாடல்ல நாடா வளர்ந்துரு நாடுன்னா என்ன சொல்றாங்க, வெளிநாடு உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? வேறு வகையில் சொல்வதானால் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வந்து திருவள்ளுவர் வந்து வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு பர்டிகுலர் மாற்று கருவிகள் எல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் நாம இந்தியாவிலேயே வந்து உள்நாட்டு பொருளுக்கு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல. அப்போ ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஒரு புது விதமான இனிஷியேட்டிவ் எடுக்கும் போது அது சார்ந்த விவரங்கள் நாம படிக்கிறோம். இதுல டிஎன்பிஎஸ்சி எப்படி கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னு பாருங்களேன். நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஒன்றிய அமைச்சகம் 2017 நவம்பர் 28 அன்று ஐசிஎம்ஆர் உடன் இணைந்து ஐஹெச்எம்ஐனை துவக்கியுள்ளது. ஐஹெச்எம்ஐனைனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஐஹெச்எம்ஐனா என்னது, இந்தியா ஹைப்பர் டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரி புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அங்க நாம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றதற்கு தான் இது ஒரு சான்று. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2023 இறுதியில் மாநில பேரவை தேர்தல் நடைபெற இல்லாத மாநிலத்தினை தேர்வு செய்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 2023 இறுதியில சில ஸ்டேட்ஸ்க்கு நடக்க போகுது நம்ம இந்தியாவில். அப்ப அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். மத்திய பிரதேசத்துல நடக்க போகுது, ராஜஸ்தான்ல நடக்க போகுது, தெலுங்கானால நடக்க போகுது, கர்நாடகால இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு, காங்கிரஸ் வின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 5 மாநிலத்துக்கு 2023 வந்து நடக்க போகுது. அப்போ 2023 3 மாநிலம் நாம பார்த்தாச்சு இறுதியில நடக்க போகுது அப்படின்னா, அப்போ 2023 இன்னும் 2 மாநிலம் சத்தீஸ்கர் மிசோரம், ஓகேங்களா, இந்த மாநிலங்கள்லையும் நடக்க போகுது. அப்போ மத்திய பிரதேசம் பார்த்துருக்கோம், ராஜஸ்தான் பார்த்துருக்கோம், சத்தீஸ்கர் பார்த்துருக்கோம், மிசோரம் பார்த்துருக்கோம், அப்புறம் என்னது தெலுங்கானாவும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இந்த வருடத்தின் இறுதியில நடக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே நடக்க போகுது. மக்களவை தேர்தல் 2024 நடக்க போகுது. ஓகேங்களா? அதற்கப்புறம் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன தெரியலாம் அப்படின்னா, 2023 இந்த வருடத்துல ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. 2019 காலகட்டத்திலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா Article 370 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ Article 370 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீரை என்ன பண்ணாங்க, பைஃபர்கேட் பண்ணாங்க. லடாக்கை ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிச்சாங்க, ஜம்மு காஷ்மீரை ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிச்சாங்க. இப்போ இந்த யூனியன் பிரதேசத்துக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது பத்தின விவரங்களை நாம இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லை நிர்ணய குழுக்கு ஒரு தலைமை போட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஜம்மு காஷ்மீரோடைய எல்லையை வந்து நிர்ணயம் பண்ணாங்க, லடாக்கு பிரிச்சாங்கல்ல. அப்போ அதற்கான தலைவர் யாரு அந்த குழுக்கு அப்படின்னா, ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2019 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்க போகுது, 2023 நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப சட்டசபையின் மொத்த இடங்கள் எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 114 நிர்ணயிச்சிருக்காங்க. முந்தைய அளவு விட உயர்ந்து இருக்கு. ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதிப்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பால் நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது எப்படி ஒரு பாடி அப்படின்னா, நிரந்தரமான சுயாட்சியான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. எது தேர்தல் ஆணையத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசமைப்பு உறுப்பு எதுல சொல்லப்பட்டிருக்கு, Article 324 சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் இவங்க தான் தேர்தல் நடத்துறாங்க. மாநில சட்டமன்றங்களுக்கு இவங்க தான் தேர்தல் நடத்துறாங்க. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் கூட இவங்க தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்குமான பொது அமைப்பாக இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கூட்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது இந்திய தேர்தல் ஆணையம் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாம தேர்தல் சார்ந்த விஷயங்கள் தானே படிச்சோம். ஒரு தேர்தல் சார்ந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்துடலாம். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் மேற்கொள்ள அவையில் 2/2 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது மட்டும் இல்லாம
ஒன் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட்ஸோட ராட்டிபிகேஷன் வேணும். இப்போ பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய உடன்பாடு இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சட்டம் இயற்ற முடியும். அப்ப அது எந்தெந்த விஷயம்? குடியரசுத் தலைவர் தேர்தல் சார்ந்த விஷயம், ஓகேங்களா? அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, பார்லிமெண்ட் சார்ந்த, பாராளுமன்றத்தின் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் சார்ந்த விஷயங்கள், எம்பியோட கான்ஸ்டிடியூன்சி ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அது இருக்கு. அதற்கப்புறம் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏழாவது அட்டவணையில் அதிகார பகிர்வு இருக்குல்ல, அதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாலும் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஆனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து அபாலிஷ் பண்றதுக்கு பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ட்ட ரெசல்யூஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன பார்க்கலாம். அடுத்த விஷயம், சமுத்திர சக்தி 23 என்னும் கடற்படை பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையில் நடக்கிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்தோனேசியா அப்படின்றது தெரியணும், ஓகேங்களா? அப்ப அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்த கடற்பயிற்சி என்னது, வான் பயிற்சி, ஓகேங்களா? கடற்பயிற்சி COP23 அப்படின்னு படிச்சோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்தது அஜய் வாரியர் அப்படின்னு படிச்சோம், ஓகேங்களா? அப்புறம் மலேசியா அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கு, ஏசியன் நாடுகளுக்கும் நமக்கும் நடந்தது, ஓகேங்களா? AIME 2023 அப்படின்ற பயிற்சி நடந்ததுல அதை குறிக்கும் விதமாக மலேசியா அப்படின்னு வச்சு, ஓகேங்களா? அது வந்து என்னது, ஏசியன் நாடுகள்ல ஒரு நாடாக திகழுது. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்தோனேஷியா சார்ந்த ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அப்போ இது எங்க நடக்க போகுது அப்படின்னா, இந்தோனேஷியா பதாம் அப்படின்ற இடத்துல நடக்குது. நான்காவது கடற்படை பயிற்சியாக பார்க்கப்படுது. May 14 19 தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்தியா சார்பில் INS கவராத்தி, ASW கார்வெட் போன்ற போர்க்கப்பல்கள் இதுல கலந்துக்கிறது. அதுக்கப்புறம் ட்ரோனியர் ரோந்து விமானம் கலந்துக்குது. அதுக்கப்புறம் சேட்டக் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்றது கலந்துக்குது, ஓகேங்களா? அப்ப இதோடைய நோக்கம் என்ன, இரு நாட்டு கடற்படையின் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுதான் இதோடைய நோக்கமாக பார்க்கப்படுது, ஓகேங்களா? இப்ப நாம இங்க என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்தியாவிற்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய கடற்படை பயிற்சியின் பெயர் என்னன்னு கேட்டா, சமுத்திர சக்தி 23 அப்படின்னு மறந்துடாம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்த விஷயம், இப்ப நம்ம இந்தோனேசியா சார்ந்தாலும் படிச்சோம், அது இன்டர்நேஷனல் ரிலேஷன் சார்ந்த ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். அப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன் சார்ந்தே ஒரு ஸ்கூல் புக் கண்டு பாத்துக்கலாம். பாண்டுங் மாநாடு அப்படின்றது இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பாண்டுங். 1955 அங்க ஒரு மாநாடு நடந்திருக்கு. April 18 முதல் 24 வரைக்கும் நடந்திருக்கான். இதுல 29 நாடுகளுடைய தலைவர்கள் கலந்துகிட்டாங்க. அதுல என்ன கொண்டுதாங்க, அணிசேரா இயக்கம் உருவாக்குவது பற்றி விவாதித்தனர் அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? அப்ப பாண்டுங் மாநாடு அப்படின்றது 1955 தெரியணும். அணிசேரா இயக்கம் பற்றி அங்க விவாதிச்சாங்க அப்படின்ற விவரமும் தெரியணும், ஓகேவா? சரி, அடுத்த விஷயம், இப்ப நாம மிலிட்டரி எக்ஸைஸ் சார்ந்தானே பார்த்தோம், நேவல் எக்ஸைஸ் பார்த்தோம், ஓகேங்களா? அப்போ ஒரு எக்ஸைஸ் சார்ந்து பார்த்தோமா, சமீபத்தில் நடைபெற்ற இந்திய மாலத்தீவு பரஸ்பர கூட்டுராணுவ பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கு இடையிலன்னா அது எப்படி சொல்றாங்க, இக்குவாரின் சொல்லப்படுது, ஓகேங்களா? சரி, இப்போ நாம என்ன பார்த்தோம், இந்தியாவுக்கு இந்தோனேஷியாவுக்கு இருக்கக்கூடிய நேவல் எக்ஸைஸ் என்ன, அப்படியே ஸ்லைடை பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களால ரிவைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க, ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். UK இந்தோ பசிபிக் அமைச்சர்கள் கூட்டு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸ்டாக்ஹோம்ல நடைபெற்றது. ஸ்டாக்ஹோம் எங்க இருக்கு, ஸ்வீடன்ல இருக்கு, ஓகேங்களா? அப்போ UK இந்தோ பசிபிக், அப்புறம் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே, அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு கூட்டமைப்பு நடந்திருக்கு. எங்க, ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஹோம்ல நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும், ஓகேவா? அப்ப பெல்ஜியம் சார்ந்து என்ன சொல்றாங்க, ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் தகவல் தொழில்நுட்ப கூட்டம் அப்படின்றது பெல்ஜியத்துல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அதுல இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்களும் கலந்துப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீனா சார்ந்து நாம ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம், சீனா சார்ந்து விளையாட்டு சார்ந்து ஒரு கோப்பை பத்தி படிச்சோம். அது என்ன கோப்பை அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க, ஓகேவா? பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்ற ஒரு க்ளூவும் கொடுத்துறேன். இதுக்கான ஆன்சரை நீங்க தான் பண்ண போறீங்க. புதுடெல்லியில என்ன படிச்சோம், ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷனுடைய வெளியுறவு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்களுக்கான கூட்டம் வந்து நடந்தது அப்படின்னு படிச்சோம், ஓகேங்களா? புதுடெல்லியில நடந்தது அப்படின்னு படிச்சோம். அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விவரம் பாக்குறதுக்கு முன்னாடி, ஸ்வீடனுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாக்ஹோம் எங்க இருக்கு அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட் ரீதியா ஒரு மாநாடு நடந்திருக்கும் ஸ்டாக்ஹோம்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதை அலைடா நம்ம பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுல கலந்து கொண்ட நாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பசிபிக் பிராந்திய நாடுகள் கலந்துகிட்டாங்க. இந்தியா சார்பில் நம்ம வெளியுறவு அமைச்சர் கலந்துகிட்டாங்க. கூறியவை, எண்ம கட்டமைப்பு மேம்படுத்தணும், பசுமை வளர்ச்சிக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உதவியாக உள்ள அமைப்பு அதற்கு அப்படின்னா, குவாட் அமைப்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்கு. குவாட் அமைப்புல யாரெல்லாம் இருப்பா, ஜப்பான் இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, ஓகேவா?
அப்புறம் இந்தியாவும் ஸ்வீடனும் நல்லுறவு தொடங்கி 75 ஆண்டுகள் முடிவுற்றது அப்படின்ற விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நான் தான் சுற்றுப்புற சூழல் சார்ந்து ஸ்டாக்ஹோம்ல ஒரு மாநாடு நடந்தது, அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மானுட சுற்றுச்சூழலுக்கான ஐநா மாநாடுன்னு சொல்லுவாங்க, அதை ஸ்டாக்ஹோம் மாநாடு அப்படின்னு எளிமையா சொல்லுவாங்க. அப்போ ஸ்டாக்ஹோம் சார்ந்து படிக்கிறதுனால இது அலையிட நம்ம படிச்சுக்க போறோம். ஓகேங்களா, நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்டது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்காக நடைபெற்ற முதல் முக்கிய பல்நோக்கு மாநாடாக இது பார்க்கப்படுது. எப்போ நடந்தது, 1972 நடந்ததுன்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 114 அரசு பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஆளுகை மண்டலம் அமைப்பதற்கு இந்த மாநாட்டில் தான் விவாதம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பசிபிக் பிராந்தியமும் ஐக்கிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் தானே இந்த கூட்டம் ஸ்டாக்ஹோம்ல நடைபெற்றது அப்படின்னு படிச்சோம். அப்போ பசிபிக் பிராந்தியத்துல ஜியோகிராபிக்கலா ஒரு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, அயனமண்டல கிழக்கு பசிபிக் சமுத்திர மேற்பரப்பில் ஏற்படும் வெப்ப ஏற்ற தாழ்வானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, எல்னினோ லானினா அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஓகேவா, ப்ரீவியஸ் டேலேயே எல்னினோனா எப்படி வரும், லானினானா என்ன வரும், அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகேங்களா, ப்ரீவியஸ் டேல நாம ஒன்று படிச்சிருக்கோம், அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த வருடம் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்ல இந்தியாவுக்கு எல்னினோ வரும் சொல்றாங்களா இல்ல லானினா வரும் சொல்றாங்களா, இதை நீங்க தான் மறக்காம ஆன்சர் பண்றீங்க. ஓகேவா, சரி, இந்த எல்னினோ லானினா அப்படின்றது காற்றழுத்த தாழ்வு அங்க மாறுது, பசிபிக் பெருங்கடல்ல மாறுது. அதனால அது என்ன வந்து இந்தியாவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, பருவ காற்றுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா, அப்ப எல்னினோ வந்தா வறட்சி வருமா, லானினா வந்தா வெள்ளம் வருமா, இதை கரெக்டா நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இந்த வருஷத்துக்கு எல்னினோ வரப்போதா லானினா வரப்போதா, இதை என்ன சொல்லியிருக்காங்க, இது நம்ம ப்ரீவியஸ்ல படிச்சதுனால நான் கேட்கிறேன். ஓகேங்களா, சரி, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். மனதின் குரல், ஓகேங்களா, மனதின் குரல் 100வது நிகழ்ச்சியை ஒட்டி கண்காட்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப கண்காட்சி அப்படின்றது புதுடெல்லியில ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான தலைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் சக்தி கூட்டு சக்தி தான் வந்து தலைப்பு. ஓகேங்களா, அப்புறம் கீழ ஆப்ஷன், இந்தியாவின் வேர்கள், அமெரிக்க மண் இந்திய வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல வந்து இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப்ஸ் அங்க அமெரிக்கால எவ்வளவு பேர் என்ன மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த அறிக்கையில நம்ம நிறைய படிச்சோம். அதை ரிவீஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். கோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது என்னது அப்படின்னா, திவாலாக கூடிய விமான நிறுவனத்துல ஒன்றாக இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரம் படிச்சோம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்றது ஒரு திட்டம். ஓகேங்களா, பாரத் கௌரவ உரையில் பார்த்தோம்ல, அது இந்த ஒரே பாரதம் உன்னத பாரத் திட்டத்தின் கீழே தான் வந்து அந்த திட்டம் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. தூய்மை இந்தியா சார்ந்த விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் பிரதமர் இந்த 100 நிகழ்ச்சிகள்ல முக்கியமான விஷயங்கள் பேசினாங்களோ அது எல்லாமே வந்து புதுடெல்லியில வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்ப மனதின் குரல் மாதந்தோறும் கடைசி ஞாயிறுல பிரதமர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வானொலியில ஒளிபரப்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் நாட்டில் 98 நகரங்கள் தேர்வு செய்து 5 ஆண்டுகளில் அவற்றை ஸ்மார்ட் நகரங்களாக மாற்றி அமைக்க இருக்கின்றது. கீழ்கண்டவற்றில் ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் சேர்க்கப்படாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சிதம்பரம். ஓகேங்களா, இது எதற்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன் அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டி ஏன் பாக்குறோம் அப்படின்னா, இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் வந்து பிரதமர் வந்து என்ன எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்வச் பாரத் சார்ந்த விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஓகேவா, அதை இன்டிமேஷன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அப்படியே ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை படிச்சுட்டு அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஓகேங்களா, சரி, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், சிஇஐஆர் என்னும் தொழில்நுட்பத்தின் பயன் என்ன. சிஇஐஆர்னா என்ன, சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபை ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஓகேங்களா, அப்போ இது எதற்கு பயன்படுது அப்படின்னா, காணாமல் போன கைபேசிகளை கண்டறிவதற்கு இது ரொம்ப பயன்படுது. மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த வார இறுதியில இந்தியா அளவுல இந்த தொழில்நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஓகேவா, அப்போ ரத்த நாளம் பாதிப்பை கண்டறிவது சார்ந்து நாம ஏதாவது தொழில்நுட்பம் படிச்சோமா அப்படின்னா, சென்னை ஐஐடி ஆட்சன்ஸ் அப்படின்ற தொழில்நுட்பத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க. ஓகேவா, அது சார்ந்து படிச்சோம், அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். ஈர்ப்பலைகளை கண்டறிவதற்கு லிகோ லேசர் இன்ஃப்ரோமீட்டர் கிராவிடேஷனல் அப்சர்வேட்டரி அப்படின்றது இந்தியாவில் மும்பையில் அமைக்கிறாங்க, அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு.
எப்ப அமைக்கப்படுறாங்க அப்படின்னா தேசிய தொழில்நுட்ப தினத்துலதான் இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்ற விஷயம் எல்லாம் படிச்சோம். தேசிய தொழில்நுட்ப தினம் என்னைக்கு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தரமற்ற உணவை பற்றி புகார் செய்வதற்கு தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா TN கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே, அப்ப தொழில்நுட்பம் சார்ந்து ப்ரீவியஸ்ல நாம என்ன படிச்சோம் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு. காணாமல் போன கைபேசியை கண்டறிவதற்காக CIR என்னும் தொழில்நுட்பத்தோட பயன் என்ன அப்படின்றதும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அப்ப மத்திய அரசு தான் இதை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த போறாங்க. இது உருவாக்கியது மத்திய டெலிமேடிக்ஸ் மையம் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னோட்டமாக இது டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல அறிமுகப்படுத்தி சக்சஸ் ஆனதுனாலதான் இது இந்தியா ஃபுல்லா அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த CIR உடைய தொழில்நுட்பத்துல நம்ம போன்ல வந்து IMEI அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டா நம்ம போனை சப்போஸ் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த போனை முழுமையாக முடக்க முடியும், அந்த போன் எங்க செயல்படுது அப்படின்றத கண்டறிய முடியும், ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இனிமேல் வந்து போன் வந்து திருடு போனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சரி அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் டெக்னாலஜி சார்ந்தானே பார்த்தோம். டெக்னாலஜி சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்தலாமா. ப்ளூடூத் டெக்னாலஜி இஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, அப்போ இரு கருவிகள் இடையே உள்ள கம்பி இல்லா தொடர்பு தான் வந்து ப்ளூடூத் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் இது வந்து பெல்ஜியம் சார்ந்து நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன் படிக்கும்போது படித்தோம். தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றதுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்துல வந்து கூட்டம் நடைபெறுது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சோம்ல. அப்ப பெல்ஜியம் சார்ந்து ஏதாவது ஸ்பெஷாலிட்டியா கொடுக்கலாமா, இது சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர்ல வேற கேட்கப்பட்டிருந்தது பெல்ஜியத்தில் உள்ள ஒரு பிரதான வைர சுரங்கம் அப்படின்றது ஆன்ட்வெர்ப் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் 76வது கேன் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய குழு யார் தலைமையில் கலந்து கொள்ள உள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சராக விளங்கக்கூடிய எல் முருகன் அவர்களுடைய தலைமையில தான் இயங்க வல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி சார்ந்து ப்ரீவியஸ் டே நம்ம என்ன படிச்சோம், சர்வதேச விமான நிலையம் வாரணாசியில இருக்கு இவங்களுடைய பெயர்ல. அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாசிப்பு அறை அப்படின்றத முதல் முதலாக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஜார்ஜிவா அப்படின்றவங்க யாரு, இது உங்களுக்கான கேள்வி, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த ஜார்ஜிவா சார்ந்து ப்ரீவியஸ் டே நாம படிச்சோம், நம்ம நிதியமைச்சர் இவங்களை மீட் பண்ணாங்க. ஓகேவா, அப்ப இவங்க யாரு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. யோகி ஆதித்யநாத் சார்ந்து நாம என்ன படிச்சோம், மகாராஷ்டிரால பாரத ரத்னா BR அம்பேத்கர் விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்கான விருது யோகி ஆதித்யநாத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சோம். ஓகேங்களா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் அப்போ இப்ப நாம என்ன பார்த்தோம், பிரான்ஸ்ல வந்து ஒரு திரைப்பட சர்வதேச அதாவது 76வது கேன் சர்வதேச திரைப்பட விழா இருக்குல்ல, இந்த விழா வந்து நடைபெறுது. அதுக்கு தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர் சார்பில் இந்தியாவோட குழு வந்து அதுல கலந்துக்க போறாங்க. அப்ப இது நடைபெறக்கூடிய இடம் பிரான்ஸ்ல ரிவியாரா அப்படின்ற இடத்துல நடக்குது. நம்ம இந்தியாவுல எத்தனை படம் தேர்வாகியிருக்கு அப்படின்னா 4 படம், ஆக்ரா அப்படின்ற ஹிந்தி படம், கென்னடி, அப்புறம் நெமிச், அதுக்கப்புறம் இஷ்னாவ் அப்படின்ற படங்கள்லாம் தேர்வாயிருக்கு. கடந்த ஆண்டு இதே கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து இந்தியாவுக்கு வந்து கௌரவ நாடு அப்படின்ற அந்தஸ்தம் கொடுத்தாங்க. இப்போ நாம வந்து ஆஸ்கர் விருது 666 வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படின்ற குறும்படத்துக்கு வாங்கியிருக்கோம். ஸோ நாம வந்து இப்போ வந்து அந்த விழாவிலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு மெம்பராக ஆகிட்டோம். ஓகேங்களா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னா சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தாய்லாந்து அப்படின்னு தெரியும். ஓகேவா, இப்ப அஜர்பைஜான் அப்படின்றது எதற்கு படிச்சோம், அஜர்பைஜான் சார்ந்து நாம என்ன படிச்சோம், துப்பாக்கி சுடுதல் போட்டி அங்க நடைபெறதுன்னு படிச்சோமா. சீனா சார்ந்து என்ன படிச்சோம், சீனா சார்ந்து பேட்மிண்டன் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கோப்பையை சொல்லாம இருக்கேன். ஏன்னா உங்களுக்கான கேள்வியா விட்டுருக்கிறதுனால. ஓகேங்களா, மறக்காம அந்த கோப்பையை நீங்க தான் என்ன கோப்பை அப்படின்னு சொல்ல போறீங்க. உஸ்பெகிஸ்தான் சார்ந்து நாம என்ன படிச்சோம், உஸ்பெகிஸ்தான் சார்ந்து குத்துச்சண்டை போட்டி அப்படின்றது அங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோமா. ஓகே, அடுத்து இங்க என்ன பார்த்திருக்கோம், சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டி தாய்லாந்துல நடைபெற்று முடிஞ்சது. இந்தியா வந்து 4 தங்கங்கள் உட்பட மொத்தம் 16 பதக்கங்கள் வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, அஜர்பைஜான்ல நடந்த உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியே முடிவுற்றது, அதுல இந்தியா 4 பதக்கங்களை வென்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் தான். அடுத்த விஷயம் குயிக் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். பிரவீன் ஷூட் அவர்கள் யாரு,
சிபிஐயோட புதிய இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மெரினா கடற்கரையில் என்ன நடந்தது, அதாவது ட்ரோன் மூலமாக நீரினுள் மூழ்கிய நபர்களை காப்பாற்றுவதற்கு ஒத்திகை நடந்தது, தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடத்தப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சகம் சார்ந்து என்ன பார்த்தோம், 928 பொருட்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நான்காவது உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு அட்டவணை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதற்கப்புறம் மாநில பேரவை தேர்தல் 2023 இறுதியில 5 மாநிலங்கள் நடக்க போகுது அப்படின்ற விவரங்கள்லாம் பார்த்தோம். அது எந்தெந்த மாநிலம் அப்படின்றது உங்களால ரிவைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்த விஷயம், சமுத்திர சக்தி 23 அப்படின்றது இந்தியாவும் இந்தோனேசியாவும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேவல் எக்ஸசைஸ் ஆக பார்க்கப்படுது, ஓகேங்களா. வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அப்படின்றது எங்க நடந்தது, ஸ்டாக்ஹோம்ல நடந்தது அப்படின்னு பார்த்தோமா. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாமா, அது ஸ்டாக்ஹோம்ல வெளியுறவு அமைச்சர்கள் எந்த மாதிரி யூகேவுக்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் 100வது மனதின் குரல் அப்படின்றது டெல்லியில கண்காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம், ஓகேங்களா. அப்போ 100வது கண்காட்சி நடத்தப்பட்டதுன்னு பார்த்தோம், அதுல என்ன கேள்வியில பார்த்தோம், அந்த தலைப்பு என்னன்னு பார்த்தோம். அந்த தலைப்பு தான் ரொம்ப முக்கியம், இது உங்களுக்கான கேள்வி. மறக்காம ரிவைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த கேள்வியெல்லாம் நம்ம படிச்சோமே ரிவைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க, ஓகேவா. அதற்கப்புறம் தொழில்நுட்பத்தின் பயன் சார்ந்து நம்ம என்ன பார்த்தோம், சிஇஐஆர் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை காணாமல் போன போன்களை வந்து முடக்குவதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் பயன்படக்கூடிய வகையில மத்திய அரசாங்கம் அறிமுகத்து போடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேன் சர்வதேச திரைப்பட விழா பிரான்ஸ்ல நடக்க போது, இதுக்கு தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர்களோட மத்தியில இந்தியாவோட குழு அங்க போய் கலந்துக்க போறாங்க. பாரா பேட்மிண்டன் போட்டி அப்படின்றது தாய்லாந்துல நடந்தது அப்படின்ற விவரங்கள்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கான தகவல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்துல உங்க மனசுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.